வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸிற்காக நான் சுப்ரன்ஷா, நான் ஜீவசகாப்தன். எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள விவசாய நிலங்களுக்காக வினாடிக்கு 1400 கனஅடி வீதத்தில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் 14,707 ஏக்கர் விளைநிலங்களில் பாசன வசதி பெறும். ஏற்கனவே அணையில் இருந்து தமிழக குடிநீர் தேவைக்காக 400 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவறிய அரசு அகல வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கோபாலபுரம் பள்ளி மாணவன் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டு, டெங்கு ஜுரம் குறித்து தான் ஊதிய சங்கு வீண் என்றும், டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் மரணங்களை தடுக்க முடியாத அரசு அகல வேண்டும் எனவும் டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் அரசு தூங்குகிறது எனவும் கமல் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் விஷம் குடித்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மதுரை அண்ணா நகர் அருகே யாகப்பா நகரை சேர்ந்த வேல்முருகன் மற்றும் அவரது சகோதரர் குறிஞ்சிக்குமரன் ஆகியோர் பழனி மற்றும் சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தனர். கடன் தொல்லை காரணமாக இருவரும் குடும்பத்தினருடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வைத்தால் தவறில்லை என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நீங்க சொன்னதுல ஸ்டாலின் சிபிஐ விசாரணை திண்டுக்கல் சீனிவாசன் போய் சொல்றாரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுல இருந்து சிபிஐ விசாரணை புது இல்லைங்க, எப்போதுமே சிபிஐ விசாரணை அவர் கேட்கிறாரு, வைக்கட்டும், நமக்கு என்ன இருக்கு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ள போதும் அதற்கு நீதிபதியை நியமிக்காமல் முட்டுக்கட்டை போடுவதாக விமர்சித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மாறி மாறி பேசுவது ஏன் என நடிகரும் லட்சிய திமுக தலைவருமான டி ராஜேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். அன்னைக்கு அப்போளவுல சீனிவாசன் பாடினாரு ஒரு பாட்டு, உண்மைக்கு போட்டாரு திண்டுக்கல் பூட்டு, இன்னைக்கு மந்திரிங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு போடுறாரு புது வேட்டு. மக்கள் யோசிப்பாங்களா இதையெல்லாம் கேட்டு, தேர்தல் வந்தா போடுவாங்களா சிந்திச்சு ஓட்டு. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விரைவில் விசாரணை குழு அமைக்கப்படும் என நம்புவதாக அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். அண்ணன் எடப்பாடி அவர்களின் அரசு அம்மாவின் மரணத்துக்கு நீதி விசாரணை அமைப்போம் என்ற உறுதி அளித்திருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் தர்மயுத்தம் நிறைவு பெற்றவுடன் நாங்கள் வந்து கட்சியில் இணைந்து இப்போ ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். இது வந்து வேகப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவில் உறுப்பினர் இல்லாதவர்கள் எல்லாம் கட்சியை கைப்பற்ற துடிப்பதாக அமைச்சர் கே சி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நாம் குரல் கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றி இந்த ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு மீது துரோகி பட்டம் சுமத்துகிறீர்கள். நீங்க யாருப்பா? நாங்க தியாகிகள். அவங்க சொல்றாங்க நாங்க தியாகிகளாம். ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய்வில்லை என கூறியுள்ளார். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வரையில் எங்களுக்கு ஓய்வில்லை, அதுல மட்டும் உறுதியா இருக்கிறோம். விரைவில் அனுப்புவோம், திடமா அனுப்புவோம், சத்தியமா அனுப்புவோம். தைரியமா இருங்க, உணர்ச்சியோடு இருங்க, ரெடியா இருங்க. எப்போதும் நடக்கலாம், ஏதாவது ஒரு தேர்தல் வரலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை அமைத்தால் வரவேற்போம் என சட்டப்பேரவை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். யுவங்களும் வதந்திகளும் மிகப்பெரிய பிரளயத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கின்றன. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இதையும் தாண்டிய ஒரு விசாரணை கமிஷனை போட்டாலும் அதை நாங்கள் மூன்று கட்சியும் நாங்கள் வரவேற்போம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் பணியாற்றுவதற்காக 744 மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது அரசு மருத்துவமனைகள் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் வரையிலான மெட்ரோ சுரங்க ரயில் பாதை திட்டத்தில் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. வண்ணாரப்பேட்டை தங்கசாலை முதல் கொருக்குப்பேட்டை வரையிலான 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் முடிவடைந்துள்ளன. அனைத்து பணிகளும் 2019 முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்கள் அனைவரும் கமலஹாசன் மீது நம்பிக்கை வைத்தால் நல்ல மாற்றம் ஏற்படும் என்று சேலத்தில் பேசிய நடிகர் பிரசன்னா தெரிவித்துள்ளார். மக்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க, அது எல்லாரையுமே ஒத்துக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலைவர் வந்து நம்மளோட அரசியலை மாத்திர மாட்டாரா, நம்மளோட வாழ்வியலை மாத்திர மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அது திருமுருகன் காந்தியா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும், கமலஹாசனா இருந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கும். முதலமைச்சராகி மக்களுக்கு சேவை செய்வோம் என கூறுபவர்கள் முதலில் மக்களுக்கு சேவை செய்துவிட்டு முதலமைச்சர் ஆகலாமே என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். அவங்க அரசியல் வரணும், வந்தா தான் தெரியும் அரசியல் என்ன, மக்கள் சேவை என்றால் என்ன. நான் முதலமைச்சராகி சேவை செய்யணும் சொல்றது, மக்களுக்கு சேவை செஞ்சு முதலமைச்சர் என்ன அவர் சொல்லியிருக்கலாம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது ஆட்சியாளர்கள் மாணவர்களின் கனவை தகர்த்துவிட்டனர் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேலுமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதாவுடைய சமாதியில போய் உட்கார்ந்து அம்மாவோட பேசுறீங்களே, உங்க அம்மாவோட பேசுறீங்களே, ஏண்டா பாவிகளே, இத்தனை லட்சம் மாணவர்களுடைய மருத்துவ கனவை நாசமாக்கி பொய்யாக்கிறதுக்கு இப்ப உங்க அம்மா அனுமதி கொடுத்தாங்களா? நடிகர் கமல்ஹாசன் ஆதாரம் இல்லாமல் தமிழக அரசு குறித்து பேசி வருவதாக செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். மேலும் கமல் நன்றி மறந்தவர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சும்மா ரோட்ல போற மாதிரி பேச அவருக்கு உணவு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் பேசுனதுக்கு எந்த ஆதாரமா கொடுத்துருக்காரா? உங்ககிட்ட தான் பத்திரிகையில வாயிலா ட்விட்டர்ல பதிவு பண்ணிட்டே இருக்காரு. ட்விட்டர்ல ஏதாவது ஒரு ஆதாரம் யாரை கொடுத்துருக்காரு? பொறுப்பு இல்லாம அவர் பேசுறாரு, நாங்கள் பொறுப்புள்ளவர்கள். ஜெயலலிதா சிகிச்சை விவகாரத்தில் பொய் சொன்ன திண்டுக்கல் சீனிவாசன் தொடர்ந்து அமைச்சராக நீடிப்பது வெக்கக்கேடானது என திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவனரும் தலைவருமாகிய சுபவீர பாண்டியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அறிவோம் ஜோதிடம் எனும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய நிலையில் தமிழக அமைச்சர்கள் தாங்களாகவே அம்பலப்பட்டு மக்களிடையே செல்வாக்கை இழந்து வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு இரண்டு வேலைகளை செய்கிறது. ஒன்று, இங்கே இருக்கிற தமிழக அரசை முட்டுக் கொடுத்து காப்பாற்றுகிறது. இன்னொரு விதத்தில் இந்த அரசை, இந்த அமைச்சர்களை அவமானப்படுத்துவதற்கும் அம்பலப்படுத்துவதற்கும் மத்திய அரசு முயல்கிறது. திண்டுக்கல்லில் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முபாரக் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 100 அதிகமானோர் பங்கேற்றனர். கமல்ஹாசன் தனிக்கட்சி ஆரம்பித்தால் திண்டுக்கல்லில் முதல் அரசியல் மாநாடு நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவை தொண்டாமுத்தூரில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை அமைச்சர் SP வேலுமணி தொடக்கி வைத்தார். இருட்டுப்பள்ளம் மற்றும் முட்டத்து வயல் பகுதிகளில் புதிய பேருந்து நிழற்குடைகளை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் குடி மராமரத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரப்பட்ட முக்குளத்திற்கு வந்த நீரையும் மலர்தூவி அமைச்சர் வரவேற்றார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினர்களின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் 4 நடைபெற்று வந்த சோதனை நிறைவு பெற்றுள்ளது. 60 ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குன்னூர் அருகே வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி வெடித்து சேதமடைந்தது. மகாலிங்கம் லீஸ் கிராமத்தில் முத்து என்பவருக்கு சொந்தமான 3 வீடுகள் இருக்கின்றன. அதில் ஒரு வீட்டில் சிந்து என்பவர் வசித்து வந்தார். அவர் வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி, வாட்டர் ஹீட்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து சேதமடைந்தன. உயர் மின்னழுத்தம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதா என்கின்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு அருகே விசைத்தறி தொழிலாளியின் வீட்டில் இருந்து 25 சவரன் தங்க நகை மற்றும் 23,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு நகராட்சி நகர் லட்சுமி கார்டன் பகுதியைச் சேர்ந்த அங்கமுத்து உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார். வீடு திரும்பிய போது வீட்டில் இருந்து இரு நபர்கள் தப்பி சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 25 சவரன் நகை மற்றும் 23,000 ரொக்கம் காணாமல் போனது தெரியவந்தது. நெல்லையில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சியினர் அவர்களது தலைவர் கிருஷ்ணசாமி குறித்து பேசக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு நெல்லையில் நடைபெற்றது. மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த 10 மேற்பட்டோர் கிருஷ்ணசாமி சென்னையில் நடத்தவுள்ள மாநாடு குறித்து விமர்சிக்கக்கூடாது என வலியுறுத்தியதால் தகராறு ஏற்பட்டது.
திருச்சி அருகே பேருந்தில் பெண்களை தரைக்குறைவாக பேசிய நடத்துனரை தட்டி கேட்ட பயணி தாக்கப்பட்டார். திருச்சியில் இருந்து பழனி செல்லும் அரசு பேருந்தில் பெண்கள் சிலர் ஏறியுள்ளனர். மணப்பாறைக்கு டிக்கெட் எடுத்த அவர்களை நடத்துனர் ரவி தரைக்குறைவாக திட்டியதாகவும் அதை தட்டி கேட்ட பயணி ஒருவரை நடத்துனர் தாக்கியதாகவும் குறிப்பிடுகிறது. இதே பேருந்தில் பயணம் செய்த மற்றொருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 சவரன் எடையுள்ள 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் அருகே சுற்றுலா மையத்தில் படகு சவாரி செய்தவர் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். பெருக விழானந்தர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் படகு சவாரி முடித்து கரை திரும்பிக் கொண்டிருந்த போது இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கரையிறங்கும் வேளையில் படகின் அருகே மின்னல் தாக்கியதில் அதில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த 14 வயது சஞ்சீதத் பத்மன் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சொத்து தகராறில் கணவரின் தம்பியை கொலை செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். வலக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை சொத்து தகராறில் அவரது தம்பி கலையரசனின் மனைவி சாந்தி உறவினருடன் சேர்ந்து தாக்கியுள்ளார். பலத்த காயமடைந்து சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கலையரசன் உயிரிழந்த நிலையில் சாந்தி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில அரசுகள் மத்திய அரசின் அடிமை இல்லை என சென்னை பள்ளிக்கரணையில் ஐக்கிய ஜனதாதள எம்பி கே சி தியாகி தெரிவித்தார். தமிழக ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. திருப்பூரில் சிக்கனா அரசு கலைக்கல்லூரியில் ஆதி திராவிடர் விடுதிக்குள் புகுந்து மாணவர்களை தாக்கியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் இருந்து கல்லூரிக்கு செல்வோருக்கும் விடுதியில் தங்கி பயில்வோருக்கும் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை விடுதிக்குள் புகுந்த நபர்கள் கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கியுள்ளனர். இதில் தண்ணீர் தொட்டி மின்சாதன பொருட்கள் சேதமடைந்த நிலையில் 2 மாணவர்களுக்கும் இடையே லேசான காயம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வைரஸ் காய்ச்சலால் 4 வயது குழந்தை உயிரிழந்தது. பழஞ்சநல்லூர் மேலத்தெருவை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் என்பவரின் 4 வயது மகள் சுதீக்ஷா 1 மாதமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். காய்ச்சல் குறையாத நிலையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சுதீக்ஷா அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தொடரும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. சென்னை அரசு பேருந்து மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். மின்டிலிருந்து வெள்ளிவாக்கம் நோக்கி சென்ற மாநகர பேருந்து அயனாவரம் பகுதியில் சென்றபோது இளைஞர்கள் இருவர் பேருந்தின் இடது பக்கமாக முந்தி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர்கள் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடல் எடை குறைப்பிற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்களின் தவறு ஏதும் இல்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த வளர்மதி தனது 170 கிலோ எடையை குறைக்க சென்னை கீழ்ப்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். அவரது இறப்பிற்கு மருத்துவர்களின் அலட்சியமான சிகிச்சையே காரணம் என உறவினர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். காஞ்சிபுரத்தில் அனுமதியின்றி வாங்கி வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் வீடு இடிந்து விழுந்து ஒரு பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். பல்லவன் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் சிவகாசியில் இருந்து பட்டாசுகளை மொத்தமாக வாங்கி வந்து தீபாவளிக்கு விற்பனைக்கு செய்வதற்காக வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அந்த பட்டாசுகளை பிரித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெடித்து சிதறியது. போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 90 போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு போக்குவரத்து இணை ஆணையர் நஜ்மல் ஹோடா, பிரேம் ஆனந்த் சின்ஹா ஆகியோர் பயிற்சி வகுப்புகளை நடத்தினர். புதுச்சேரி மருத்துவ மாணவர் சேர்க்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஆளுநரும் முதலமைச்சரும் கருத்து சொல்வதை நிறுத்த வேண்டும் என மாநில அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்டாக் மாணவர் சேர்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் விஞ்ஞானபூர்வமான முறையில் முறைகேடுகள் நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கேயம் இன காளைகளை காப்பதற்காக நிதி திரட்டும் வகையில் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கல்லாபுரத்தில் ரேக்லா ரேஸ் நடத்தப்பட்டது. 8வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் கலந்து கொண்டன. 200 மீட்டர், 300 மீட்டர் பிரிவுகளில் தனித்தனியே பந்தயங்கள் நடைபெற்றன. டிசிசிஎல் எனப்படும் தமிழக கேபிள் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பில் சென்னை மாமல்லபுரத்தில் குடும்ப விழா கொண்டாடப்பட்டது. சென்னையில் டிஜிட்டல் கேபிள் சேவையை வழங்கி வரும் தமிழக கேபிள் கார்ப்பரேஷன் நிறுவனம் சென்னை மண்டலத்தில் உள்ள தன்னுடைய கேபிள் ஆபரேட்டர்கள் அனைவரின் குடும்பங்களையும் இணைத்து குடும்ப விழாவை கொண்டாடியது. இந்த விழாவில் விளையாட்டு, ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவ விழாவின் போது இரண்டாவது நாளான நேற்று இரவு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இரவு 7 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை இலவச தரிசனத்தில் மூலவரை வழிபட கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இரவு 7 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை ஊஞ்சல் சேவையும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரை ஹம்ச வாகன வீதி உலாவும் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் கேள் நிகழ்ச்சி ஒருவழி தகவல் பரிமாற்றம் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டின் முக்கிய பிரச்சினைகளாக இருக்கும் வேலையில்லா திண்டாட்டம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து அதில் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அஜய்குமார் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி பிறருடைய கருத்துக்களையே தெரிவித்து வருவதாகவும், தனது கருத்துக்களை தெரிவிப்பதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியில் 3 நாள் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். துவாரகா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் ராகுல்காந்தி சாலை வழியே தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார். ஜாம் நகரில் இரவு தங்கும் ராகுல்காந்தி விவசாயிகளையும் வியாபாரிகளையும் சந்தித்து பேசுகிறார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி சமூக வலைதளமான டுவிட்டரில் முதன்முறையாக பதிவுகளை வெளியிட்டுள்ளார். த வார்மஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் என்ற பெயரில் காஷ்மீர் மக்களின் கலாச்சாரம் குறித்த குறும்படத்தை அவர் வெளியிட்டுள்ளார். மெஹபூபா ஏற்கனவே டுவிட்டரில் இணைந்திருந்தாலும் தற்போதுதான் முதன்முறையாக தனது பதிவை வெளியிட்டுள்ளார். 25,000 பேரை அவரை பின்தொடரும் நிலையில் அவர் யாரையும் பின்தொடரவில்லை. போர் ஒப்பந்தத்தை மீறி எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தியதாக கூறி இந்திய துணைத் தூதரை அழைத்து பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 22 கோட்டி பகுதியில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது 22 வயது பெண் ஒருவர் உயிரிழந்ததாகவும், இருவர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான முலாயம் சிங் தனது கட்சி புதிய கட்சி குறித்த அறிவிப்பை இன்று வெளியிட உள்ளார். சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட முலாயம் சிங் யாதவ் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருந்தார். லக்னோவில் இன்று நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பின் போது முலாயம் சிங் புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும், லோக்தள் கட்சி பெயரில் சமாஜ்வாதி என்ற பெயரை இணைத்து புதிய பெயரில் கட்சி தொடங்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சிப்தி மாவட்டத்தில் காசா கேலாங் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகான் மாவட்டத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் இன்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 8 அடி நீள மலைப்பாம்புக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. கியோஞ்சஹர் மாவட்டம் அனந்த்பூர் பகுதியில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மலைப்பாம்பு புவனேஸ்வரத்தில் உள்ள விவசாயக் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டது. பாம்புக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்ட பிறகும் காயத்துக்கான காரணம் தெரியாத நிலையில் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. இதையடுத்து பாம்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் அனைத்து விசாரணைகளையும் வீடியோ பதிவு செய்யவும், அதை இணையதளம் மூலம் வெளியிட வேண்டும் எனவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ் சத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தற்போது எழுத்து வடிவில் இணையதளத்தில் வெளியிடப்படுகின்றன. கதரை இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் கதர் என்பது வெறும் துணி அல்ல என்று கூறினார். மக்களிடையே கதர் அணிவது குறித்து விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இதனால் கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். புல்லட் ரயிலுக்கு இந்தியில் என்ன என்று ஒருவர் கேட்ட காரணத்தினால் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பொறுமை இழந்து பேசியுள்ளார். டெல்லியில் புல்லட் ரயில் குறித்த கருத்தரங்கு ஒன்றில் அருண்ஜேட்லி கலந்து கொண்டு பேசினார். அப்போது புல்லட் ரயில் பற்றி முழுவதும் அறியாமல் பலரும் விவாதங்களை நடத்தி வருவதாக கூறிய அவர், தான் 3 முறை ஜப்பான் சென்று வந்ததாக குறிப்பிட்டு பேசத் தொடங்கினார். மருத்துவ பட்டப்படிப்பில் பார்வையில் நிறை குறைபாடு உடைய மாணவர்களை சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருந்த போதும் பார்வை குறைபாட்டை காரணம் காட்டி மருத்துவ படிப்பில் சேர்க்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் இருவரும் உச்சநீதிமன்றத்தை நாடினர். ஜெர்மனி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஏஞ்சலா மெர்க்கல் 4வது முறையாக வெற்றி பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட உள்ளார். 598 உறுப்பினர்கள் கொண்ட ஜெர்மன் நாடாளுமன்றத்திற்கு அடுத்த அதிபரை தேர்வு செய்வதற்கான 19வது பொதுத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று காலை முதல் எண்ணப்பட்டன. இதில் ஏஞ்சலா மெர்க்கல் தலைமையிலான கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் கட்சி 33.2% வாக்குகள் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
லண்டன் சென்றுள்ள நவாப் ஷெரீப் இன்று பாகிஸ்தான் திரும்புகிறார். ஊழல் தொடர்பான வழக்கில் பிரதமர் பதவியில் இருந்து நவாப் ஷெரீப் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து உடல்நலக்குறைவால் லண்டனில் சிகிச்சை பெற்று வரும் மனைவி பேகம் குல்சூமை சந்திக்க சென்ற நவாப் ஷெரீப் அங்கேயே தங்கிவிடுவார் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இன்று பாகிஸ்தான் திரும்பும் நவாப் ஷெரீப் பனாமா ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்கொள்வார் என அவரது கட்சி தெரிவித்துள்ளது. சிரியா நாட்டின் இட்லிப் மற்றும் ஹமா நகர்களில் பயங்கரவாதிகளை குறிவைத்து மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிரியான் தெற்கு எல்லையில் ஐஎஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பயங்கரவாதிகள் வசம் இருந்த மாடான் மற்றும் தெற்கு ராக்கா நகரங்கள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக சிரிய அரசு தெரிவித்துள்ளது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை அவரது பாதுகாவலர்களை கொலை செய்ய முயன்றதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 24 பிரதமர் ஷேக் ஹசீனாவை அவரது பாதுகாவலர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் அது தோல்வியில் முடிவடைந்ததாகவும் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. வங்கதேசத்தில் தடை செய்யப்பட்டுள்ள ஜமத்துல் முஜாஹிதீன் அமைப்புடன் இணைந்து பாதுகாவலர்கள் இச்சதிவேளையில் ஈடுபட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு அடைக்கலம் அளிக்கும் வங்கதேச அரசுக்கு உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் புலம்பெயர்ந்தோருக்கான ஆணையர் பிலிப்போ கிராந்தி வங்கதேசத்தில் ரோஹிங்கியா இஸ்லாமியர் உள்ள பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு தரமான குடிநீர், உணவு, உடை மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தேவை என்றார். பெல்னட் குண்டு அடிப்பட்ட காஷ்மீர் பெண் வென்று ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் தூதர் காட்டிய புகைப்படம் பொய் என்று அம்பலமாகியுள்ளது. தீவிரவாதம் தொடர்பாக ஐநா பேரவையில் பாகிஸ்தானை குற்றம் சாட்டி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பேசியிருந்தார். இதற்கு பதிலடி தரும் வகையில் பேசிய பாகிஸ்தான் தூதர் மலிகா லோதா, காசா நகரில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் காயமடைந்த ராவியா அபு ஜோ புகைப்படத்தை இந்திய தாக்குதலால் பாதிக்கப்பட்டவரின் புகைப்படமாக காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 5 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஆரோன் பின்ச்சின் அபார சதத்தால் 293 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி ரோஹித் சர்மா, ரஹானே, ஹர்திக் பாண்டியா ஆகியோரின் ரன் குவிப்பால் 47.5 ஓவர்களில் 294 ரன்கள் எடுத்து 5 வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 கொண்ட தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. இந்தூர் போட்டியில் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியின் ஆலோசனையின்படியே ஹர்திக் பாண்டியா 4வது வீரராக களம் இறக்கப்பட்டார் என கேப்டன் விராட் கோலி தெரிவித்தார். அதிரடியாக விளையாடும் பாண்டியா போன்ற வீரர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் சொத்து என கோலி புகழாரம் சூட்டினார். இப்போட்டியில் 72 பந்துகளை சந்தித்த பாண்டியா 4 5 பவுண்டரிகளுடன் 78 ரன்கள் விளாசினார். ப்ரோ கபடி லீக் தொடரில் டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி 1 வித்தியாசத்தில் திருள் வெற்றி பெற்றது. பெங்கால் வாரியர்ஸை எதிர்கொண்ட தமிழ் தலைவாஸ் இடைவெளியின் போது 18-15 என்ற புள்ளிகள் கணக்கில் முன்னிலையில் இருந்தது. இரண்டாம் பாதி ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் கடும் நெருக்கடி கொடுத்த நிலையில் கேப்டன் அஜித் தாக்கூரின் அசத்தல் ஆட்டத்தால் 33-32 என்ற புள்ளிகள் கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி பெற்றது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 124 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிரிஸ்டலில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி மொயின் அலியின் அதிவேக சதத்தால் 9 இழப்புக்கு 369 ரன்கள் சேர்த்தது. பின்னர் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 245 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இலங்கை கிரிக்கெட்டில் நடைபெற்ற முறைகேடு குறித்து சர்வதேச கிரிக்கெட் சங்கத்தின் ஊழல் தடுப்பு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது. எனினும் எந்த நாட்டுடனான கிரிக்கெட் தொடர் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது என்கின்ற விவரம் தெரிவிக்கப்படவில்லை. இலங்கை அணி அண்மையில் ஜிம்பாப்வே அணியுடனான ஒருநாள் தொடரை இழந்ததோடு இந்தியாவுடனான தொடரையும் முழுமையாக இழந்தது. இத்துடன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.